வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த பைக்கு தான் பார்க்க போகிறோம். ஹீரோ கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர். ஹீரோ கரிஷ்மா இதுக்கு முந்தைய மாடல் பார்த்தவங்களுக்கு ஒரு சூப்பர் பைக் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒன்றோட லுக் வைஸ்லாம் பார்த்து ஒரு பாக்ஸி டைப்பில் இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்ச மாடலாக இருந்தது. நடுவில் இந்த ஹீரோ கரிஷ்மா ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ 2024 இதுக்கு போட்டியாக இருக்க 200cc போட்டியாக இருக்க எல்லா மாடலுக்கும் நாங்கள் டஃப் தரோம்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோ கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் நேமில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதுக்கு போட்டியாக என்னென்ன மாடல் பைக்குனா பஜாஜ் ஆர்சி 200 அண்ட் கேடிஎம் 200 போட்டியாக இப்போது இந்த ஹீரோ கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் கிளம்பி இருக்கிறாங்க. சரி, இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் என்ன கம்ப்ளீட்டாக இந்த வண்டியை நம்ம பார்க்கலாம். நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ண வேலூர் க்ரீன் சர்க்கிள் நியர்பை இருக்க கணேஷ் மோட்டார் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறாங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்களை போதுக்கு முன்னாடி ஹீரோ கரிஷ்மா இந்த வண்டியோட சினிமாக்கு போகலாம் வாங்க. ஹீரோ கரிஷ்மா இந்த நேம் கேட்டவனே எல்லாருக்கும் பழைய மாடல் நேம் தான் வரும். ஏன்னா பாக்ஸி டைப் ஒரு சூப்பர் பைக் மாதிரி வண்டியோட லுக் வைஸ் எல்லாமே இருந்தது. பட் சடனாக பார்த்தவங்களுக்கு இவங்க வண்டியை மாடலை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப 2024 பார்த்தவங்களுக்கு எக்ஸ்எம்ஆர் நேமில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டி லான்ச் பண்ணும்போதே ஒரு பவர்ஃபுல் இன்ஜினாக கொண்டு வந்திருக்காங்க. பவர்ஃபுல் இன்ஜினாக சாதாரணமாக இல்லை, இதுக்கு போட்டியாக இருக்க பஜாஜ் பல்சர் அண்ட் கேடிஎம் இதுக்கு போட்டியாக இருக்க மாடல் 200cc செக்மெண்ட் மாடலுக்கு ஒரு போட்டியாக இந்த கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வண்டியோட இன்ஜின் என்ன கொண்டு வந்தாங்க பார்த்தா 210cc லிக்விட் கூல் இன்ஜின் கொண்டு வந்தாங்க. லிக்விட் கூல் இன்ஜின் ஹீரோவில் ஃபஸ்ட் டைமாக இந்த கரிஷ்மா எக்ஸ்எம்ஆரில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, வண்டியோட பவர் என்னன்னு பார்த்தவங்களுக்கு 25.5 PS பவர். பவரும் பார்த்து ஹீரோ கரிஷ்மாவில் அதாவது ஹீரோவிலே ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வண்டி இது தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு போட்டியாக இருக்க பல்சர் அண்ட் கேடிஎம் போட்டியாக இருக்கிற மாடலுக்கு ஹீரோவோடைய இந்த கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் தான் ஒரு பவர்ஃபுல் இன்ஜினாக கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த வண்டியோட டார்க் என்ன பார்த்தவங்களுக்கு 20.4 NM டார்க் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த வண்டியில் வேறு என்னென்னு பார்த்தாலும் இந்த ஃப்ரண்ட் செக்ஷன், இதுக்கு முன்னாடி மாடலில் பார்த்தவங்களுக்கு ஒரு பாக்ஸி டைப்பில் வண்டியோட கரிஷ்மா பார்த்துருப்போம். இப்போது ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரண்ட் செக்ஷனில். ஏன்னா ஒரு சூப்பர் பைக்ஸ் லுக்கு தரணுங்கிறதுக்காக ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரண்ட்டு. இந்த வைசர் இது வரைக்கும் எந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு அந்த வைசர் அட்ஜஸ்டபிள் வராது. பட் இந்த கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் 2024 பார்த்தவங்களுக்கு ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த வைசர் பார்த்தவங்களுக்கு அட்ஜஸ்டபிள். இந்த அட்ஜஸ்டபிள் பார்த்தாலும் ரைட் சைடில் உங்களுக்கு வைசர் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி அப் டவுன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம வைசரை ஒன்று அட்ஜஸ்டபிள் பண்ண முடியும். இதே நம்ம ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது அந்த வைசரை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சரி, வேறு என்ன ஃபியூச்சர் தான் இந்த வண்டி லான்ச் பண்ணும்போது ஃபுல்லி எல்இடி செக்மெண்ட்டாக இப்போ இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியோட எல் லேம்ப் அண்ட் டிஆர்ஆர் லைட்ஸ் அது மாதிரி இண்டிகேட்டர் எல்லாமே உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, வண்டியோட எல் லேம்பில் என்ன நியூவாக கொண்டு வந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வந்திருக்காங்க வண்டியோட எல் லேம்ப். நம்ம இந்த வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம், ஏதோ ஒரு இருட்டான இடத்துல போகிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டியோட எல் லேம்ப் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இதே நம்ம வெளிச்சத்துக்கு வந்து இந்த எல் லேம்ப் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதே போல் தான் நம்ம நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது வண்டியோட எல் லேம்ப் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இது இருட்டான ரொம்ப இருட்டான இடத்துல போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர்ஃபுல் பார்த்தவங்க இன்னும் அதிகமாக தெரியும், உங்களுக்கு நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது விசிபிளாகவும் தெரிய வரும். அந்த வண்டியோட ஹெட் லேம்ப்பும் பார்த்தவங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக கொண்டு வந்திருக்காங்க. எல்இடி செக்மெண்ட்டு டிஆர்ஆர் லைட்ஸ் அண்ட் ஹெட் லேம்ப் பார்த்தவங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் தான் கொண்டு வந்திருக்காங்க, பார்க்க நல்லா விசிபிளாக தெரியும். இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக கொண்டு வந்திருக்காங்க. 3 ஐஸ்கியூப் மாதிரி வண்டியோட இண்டிகேட்டர் எல்இடி செட்டப்லேயே இருக்குது. சரி, வேறு என்னன்னு பார்த்தா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வண்டி லான்ச் பண்ணும்போதே பார்த்தவங்களுக்கு ஒரு யூஎஸ்டி சஸ்பென்ஷனாக கொண்டு வந்தால் பெட்டராக இருந்துங்க. ஏன்னா இதுக்கு போட்டியாக இருக்க ஆர்சி ப்ளஸ் கேடிஎம் இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. பட் கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் லான்ச் பண்ணும்போதே உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது அப்டேட் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்துக்கும். இந்த செக்மெண்ட்டில் இந்த மாடல் இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டி அடிச்சுக்க வேறு எந்த ஒரு மாடல் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பட் இவங்க டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் மட்டும் தான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க. வண்டியோட மிட்கார்ட் ஒரு ப்ராடான மெட்கார்ட் தான் ஃப்ரண்ட் செக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. டயர் செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு 100/80 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ரியலில் பார்த்தவங்களுக்கு 140/70 கொண்டு வந்திருக்காங்க. 17 இன்ச்சஸ் அலாய்வில் தான். சரி, வேறு என்ன 2024 அப்டேட்டில் இந்த
கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோவில் இது வரைக்கும் சிங்கிள் ஏபிஎஸ் சேனலில் தான் நம்ம மாடல் பைக் பார்த்துருப்போம். ஆனால் ஃபஸ்ட் லான்ச் பண்ணும்போது அங்கே டியூவல் ஏபிஎஸ் சேனலாக இந்த வண்டி லான்ச் பண்ண சொல்லி டியூவல் ஏபிஎஸ் சேனலாக இப்போ இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்மே தான் இந்த ஏர் விண்டிக்கான ஸ்பேஸ் பார்த்தவங்களே இந்த பைக்கில் பார்த்தவங்க நிறைய இடத்துல கொண்டு இருக்காங்க. இதனால்தான் நம்ம ஹைவேல டிரைவ் பண்ணிட்டே போகிறோம். வண்டியோட இன்ஜின் சிசி பார்த்தவங்களுக்கு 210 cc லிக்விட் கூல் இன்ஜின் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இதில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹைவேல ஸ்பீடாக டிரைவ் பண்ணும்போது ஏர் விண்டை பார்த்தவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தரதுக்காக நிறைய உங்களுக்கு ஏர் விண்டுக்கான ஸ்பேஸ் ஃப்ரண்ட் செக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ஃபியூயல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 11 liters தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 13 to 14 liters கெப்பாசிட்டி ஃபியூயல் டேங்க் கொண்டு தான் பெட்டராக இருந்துக்கும். ஒன்ஸ் டேங்க் நம்ம ஃபில் பண்ணால் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 400 km டிரைவ் பண்ண மாதிரி இருந்துக்கும். பட் இந்த வண்டியில் பார்த்தவங்களே 11 liters ஃபியூயல் டேங்க் தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, வண்டியோட ஹேண்டில் என்னென்னு கொண்டு வந்தாங்க, கிளிப் ஆன் ஹேண்டில் பார் தான் கொண்டு வந்தாங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு இதுக்கு போட்டியாக இருக்க மாடல் கம்பேர் பண்ணும்போது இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார் நம்மளோட பேக் போன் பெயின்லாம் கொண்டு வராமல் வண்டியோட ஹேண்டில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதில் யூஎஸ்பி போர்ட் இருக்கான்னு கேட்டால் ஃப்ரண்ட் செக்ஷனில் அந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பாரை பார்த்தவங்களே யூஎஸ்பி போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, இந்த சுவிட்சஸ் எல்லாமே பார்க்கலாம். வண்டியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லி டிஜிட்டல். டிஜிட்டலில் என்னென்ன இண்டிகேட்டர் கொண்டு வந்தாங்க, லெஃப்ட் சைடில் நியூட்ரல் இண்டிகேட்டர், அதாவது கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. சைட் ஸ்டாண்டிங்கான இண்டிகேட்டர், ஏபிஎஸ் இண்டிகேட்டர், ப்ளஸ் இன்ஜினுக்கான டெம்பரேச்சர் கூலிங் சிஸ்டம்கான இண்டிகேட்டர் கொண்டு இருக்காங்க. டாப்பில் உங்களுக்கு கியர் பொசிஷனுக்கான இண்டிகேட்டர், கிளாக்கும் இதில் இருக்குது, ப்ளஸ் ஸ்பீடாமீட்டர். ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு ஃபியூலுக்கான இண்டிகேட்டர் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த வண்டியோட ட்ரிப் சேஞ்சஸ்க்கான பட்டன்ஸ் எங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே கொண்டு வராமல் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த சுவிச்சஸ் பட்டன்லேயும் கொடுங்க. சுவிச்சஸை அந்த எம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, நம்ம 7 kilometers ட்ரைவ் பண்ண முடியும், ஃபியூல் எவ்வளோ இருக்குது, டிஸ்டன்ஸ் டு எம்டி எல்லாமே உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே கொண்டு இருக்காங்க. ப்ளஸ் இதில் உங்களுக்கு ப்ளூடூத் அண்ட் நேவிகேஷன் ஆப்ஷன் உண்டு. இந்த பைக்கை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா இந்த வண்டியை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதில் 10x10 நேவிகேஷனோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே நம்ம பார்த்துக்கலாம். சுவிச்சஸ் பார்த்தா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் லோ பீம் ஹை பீம் சுவிச்சஸ்லேயே பார்த்தாலும் பாசிங் லைட் சுவிச்சஸ் கொண்டு வந்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் இண்டிகேட்டர் ஆர்என் கொண்டு இருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு ஹசார்ட் லைட்க்கான சுவிச்சஸ், ப்ளஸ் செல்ஃப் ஷாட்க்கான கீ கொண்டு இருக்காங்க. இந்த யூஎஸ்பி போர்ட், யூஎஸ்பி நம்மளோட ஹேண்டில்ஸ்லேயும் கிளிப் ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டுக்கான அந்த வைசர் அட்ஜஸ்டபிளுக்கான பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி வைசரை நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ண முடியும். அட்ஜஸ்டபிள்னா ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2 cm வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆகும். வண்டியோட ஃபியூல் டேங்க் உங்களுக்கு 11 liters, ப்ளஸ் இதில் பார்த்தவங்களுக்கு E20 எத்தனால் ஃபியூலோடு இது கொண்டு வந்துருக்காங்க. இதனால் ஃபியூலில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் இந்த கரிஷ்மா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, நம்ம தாராளமாக இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஃப்ரேமில் பார்த்தவங்களுக்கு இதுக்கு போட்டியாக இருக்கிற 200 cc செக்மெண்ட் போட்டியாக இருக்கிற எல்லா மாடலும் வந்து ஸ்டெல்லிஸ் ஃப்ரேம் தான். அதே போல் தான் இந்த எக்ஸ்எம்ஆர் 2000 XMR பார்த்தவங்களுக்கு ஸ்டெல்லிஸ் ஃப்ரேம் கொண்டு வந்துருக்காங்க. சரி, செயின் ஃபுல் சிங்காம்லாம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு அலுமினியம்லாம் கொண்டு வராமல் உங்களுக்கு பாக்ஸி டைப் கொண்டு வந்துருக்காங்க. டயர் செக்மெண்ட் இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தாங்க ஒரு ப்ராடான டயர் செக்மெண்ட் இதில் கொண்டு வந்துருக்காங்க. 140x70 17 inches அலாய்வில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த வண்டியோட டெயில் செக்ஷன், டெயில் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக அந்த டெயில் செக்ஷன் இருந்தாலும் இதை பார்த்தவங்களுக்கு ஹீரோவோட பேட்சிங் அழகாக கொண்டு வந்துருக்காங்க. அந்த ஹீரோட பேட்சிங்கான அந்த எச் டைப்பில் பார்த்தா அந்த டெயில் செக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். டியர் போஷிக்கான இந்த நம்பர் பிளேட்ஸ்க்கான லைட்டும் இந்த இந்த ஃப்ரெஞ்ச் கொண்டு வந்துருக்காங்க. ரியர் போஷிக்கான டிஸ்க் பார்த்தவங்களுக்கு 230mm டிஸ்க், ப்ளஸ் இதில் பார்த்தவங்களே இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சைட் ஸ்டாண்டில் இருக்கிறது வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல. பட் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் செக் பண்ணும்போது சவுண்ட் வேறு லெவலுக்கு சொல்லலாம். அதாவது 4000 5000 மேலே எக்ஸாஸ்ட் நோட் நம்ம ரைஸ் பண்ண சவுண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பர் பைக்ஸ்க்கான சவுண்ட் இந்த கரிஷ்மா XMR-ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட் செக்ஷனுக்கான டிஸ்க் பார்த்தவங்களுக்கு 300mm டிஸ்க் கொண்டு இருக்காங்க. இந்த வண்டி லான்ச் பண்ணும்போதே டியூல் ஏபிஎஸ் சேனலாக இந்த பைக் இப்போ லான்ச் பண்ணவாசி இதுக்கு போட்டியாக இருக்கிற பஜாஜ் அண்ட் KTM-க்கு போட்டியாக இந்த கரிஷ்மா XMR 2024 கொண்டு வந்திருக்காங்க. ஷீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரைடர் ஷீட் பார்த்தவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் ப்ராட் அண்ட் லென்த்தாக கொண்டு இருக்காங்க. பட் பில்லியன் ஷீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த செக்மெண்ட் 200 cc செக்மெண்ட் எல்லா மாடல்ஸ்லையும் பார்த்தவங்களுக்கு பில்லியன் ஷீட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக தராங்க. அது அடுத்த அப்டேட்டில் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா பில்லியனில் உட்காந்து போகும்போது லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். பட் கேப்ரியல் பார்த்தவங்களுக்கு ஒரு கிரே கலரில் கேப்ரியல் கொண்டு இருக்காங்க. கட் கேப்ரியல் தான், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
சைட் சைட் ப்ரொஃபைலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த எக்ஸ்எம்ஆர் அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தவங்களே நல்லா கொண்டிருக்கேன். ப்ளஸ் அது கீழே பார்த்தோம்னா ஒரு லைன் ஸ்டிப், இந்த வண்டியில் பார்த்தவங்களே சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் சைட் ஸ்டாண்ட் சென்சார் எல்லாமே இந்த பைக்கில் கொண்டு வந்துருக்காங்க. வண்டியுடைய டிஆர்ஆர் லைட்ஸ் பார்த்தவங்களே இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் ஒரு எச் டைப்பில் கொண்டு வந்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களே ஹீரோ கிளாமரில் பார்த்தவங்களே 23 அப்டேட்டில் பார்த்தவங்களே அந்த எச் டைப்பில் இருக்கும். அதே போல் தான் இந்த கரிஷ்மா எக்ஸ்எம்ஆரில் பார்த்தவங்களே அந்த ஃப்ரண்ட் செக்ஷன் டிஆர்ஆர் லைட்டை பார்த்தவங்களே எச் டைப்பில் கொண்டு வந்துருக்காங்க. அதுவும் ஸ்லிம் அண்ட் ஸ்டிக்காக கொண்டு வந்துருக்காங்க. ஹீரோ கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் இதனுடைய கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்னா இதுதான் நியூ கலராக இந்த எல்லோ கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு பார்த்தா இன்னும் ரெண்டு கலர் இருக்குது, ரெட் அண்ட் தேர்ட் ஒன் பிளாக். இந்த மூணு கலர் ஆப்ஷன்ஸில் இப்போது இந்த ஹீரோ கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் கொண்டு வந்துருக்காங்க. இதோடய எக்ஷோரூம் ப்ரைஸ் என்னென்னா 179,900 இந்த ஒன்றோட எக்ஷோரூம் ப்ரைஸ் கொண்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் இந்த ஒன்றோட கம்ப்ளீட் டீட்டெயிலுமே இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.